கடந்த 2 மாதங்களாக சிறிது சிறிதாக நடத்தப்பட்ட அந்த தேர்தலுடைய முடிவு, 5 மாநில சட்டசபையுடைய தேர்தல் முடிவுகள் வந்திருக்கின்றன. இந்த தேர்தலில் வந்து 4 மாநிலங்களில் பிஜேபி ஆட்சிக்கு வந்திருக்கிறது. 1 மாநிலத்தில் ஆம் ஆத்மிங்கிற கட்சி வந்து ஆட்சிக்கு வந்திருக்கு என்பது நீங்கள்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம். இதில் எதனால் இப்படி ஆட்சிக்கு வந்தார்கள், இவ்வளவு பெரிய அதிருப்தி மக்கள்கிட்ட இருக்கும் பொழுதும் இப்படி ஆட்சிக்கு வர முடியும் என்ற கேள்விகளை எல்லாம் விரிவாக அலச வேண்டிய ஒரு விஷயம். அது பிரச்சனை இல்லை, அதை நம்ம சொல்வதற்கு எடுக்கவில்லை. முக்கியமாக எடுக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த பிஜேபி 4 இடத்துல வந்த உடனே நம்ம மக்கள் மத்தியில் ஒரு விதமான ஒரு அச்சம், ஒரு விதமான ஒரு கலக்கம், வந்துட்டாங்களே அடுத்து வந்துடுவாங்களே போயிடுவாங்கன்னு நினச்சோமே, மக்கள்கிட்ட கடும் அதிருப்தியெலாம் இருந்துச்சு, அதையெல்லாம் மீறி வந்துட்டானே என்ன ஆகுமோ ஏதாகுமோ என்கிற மாதிரியான அளவுக்கு சில பேர் ஒரு கலக்கத்தில் இருக்கிறாங்க, பயத்தில் இருக்கிறாங்க என்ன ஆகுமோன்னு சொல்லி. அப்படிலாம் பயப்பட தேவையே கிடையாது. முதல் வளைக்கிறோம், எந்த ஒரு காலத்திலையும் நம்ம என்ன செய்ய முடியாது, இஸ்லாத்தை முஸ்லீம்களை இஸ்லாத்தை அழித்து விட முடியாது. இவர்கள் எவ்வளோ இதைக்கு மிஞ்சின ஒரு கொடுமையை நிகழ்த்தினாலும் கூட அது நம்முடைய உறுதியை அதிகப்படுத்துமே தவிர, அவங்க தான் தோற்று போவாங்களே தவிர, முஸ்லீம் சமுதாயத்தை எதிர்த்து அவங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் நம்மோடு அல்லாஹ் இருக்கிறான், அதை விலகி கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்ம படுகிற கஷ்டத்தை எல்லாம் விட 100 மடங்கு கஷ்டத்தைத்தான் ரசூலுல்லாஹ் பட்டார்கள். இந்த மார்க்கத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் வந்து மாலை போட்டு வரவேற்பு கொடுத்த மார்க்கத்தை சொன்னாங்க, இவங்க பண்ணுற கொடுமையெல்லாம் தாண்டி தான் கொடுமைப்படுத்தினார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டால் உசுரே போயிடும், அப்படி நீங்கள் இல்லையே, இஸ்லாத்தை ஏற்றா கொண்டுருவான் அன்னைக்கு என்ன செய்வான், அது இல்லை இதில் இட ஒதுக்கீடு இல்லை, இந்த மாதிரி சில சில்மிசங்கள் பண்ணுவானே, சில்லறைத்தனங்கள் பண்ணுவானே தவிர உங்களுடைய அடிப்படை கொள்கைகளை அவனுக்கு கை வச்சிட முடியாது, உங்கள் மார்க்கத்தில் கை வச்சிட முடியாது. நம்மளை டோட்டலாக அழித்து ஒழித்து நாட்டை விட்டு விரட்டுறோன்னு எடுத்தாங்களே, அதில் கூட ஜெயிக்க முடிஞ்சா, அதெல்லாம் முடியாது. எவன் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, பயப்பட தேவை கிடையாது. எவன் ஆட்சிக்கு வந்தாலும் நமக்கு துன்பங்கள் வரும், இவன்ட்டு கொஞ்சம் கூட வரும், அவ்வளோதான். அதை வேறு ஒருத்தன் வந்தால் வராமையாக இருக்க போது கூட வரும், கூட வந்தாலும் கூட அந்த துன்பங்கள் எல்லாம் நம்மளை பொறுத்த வரைக்கும், மறுமையை அடிப்படையாக வைத்து வாழக்கூடிய மக்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே கிடையாது. இவர்கள் நமக்கு எதிராக அதிகமான வன்முறைகளை கட்டவிழ்த்து விட்டாலும், அநீதி இழைக்கப்பட்டாலும் கூட அது நமக்கு நன்மையில் முடியும். ஏன் இன்றைக்கு பார்க்குறோம், இவங்களுடைய ஆதிக்கம் வந்த பிறகு தான் முஸ்லீம்கள்லேயே இஸ்லாத்தை பேணாதவர்கள் பேண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இவங்க இவ்வளோ அநியாயம் பண்ண பிறகு தான் பள்ளியாசல் பக்கம் வராதவன், இஸ்லாத்தில் பிடிப்பு இல்லாதவன்லாம் நம்மளும் இந்த பேண வேண்டும். இந்த ஹிஜாப்னு ஒரு பிரச்சனை கிளப்பி கொண்டு வந்தாங்க, ஹிஜாப் போடாத பொம்பளை ஹிஜாப் போட்டு தெரியுது, போடாமல் இருந்தாலுக்கெல்லாம் ஏன் நம்ம போடத்தான், மீன் சொல்கிறது நான் என்ன கேட்குறதுங்கிற மாதிரி தான் வரும். அவர்கள் ஏதாவது இடக்கு முடக்கு செய்தார்கள் என்று சொன்னால் அதனால் நம்முடைய உறுதி அதிகமாகும். நம்ம இருக்கிறவன் இன்னும் என்ன செய்வோம், தெளிவாக உறுதியாக நிற்போம். அது எப்படி எதிர்கொள்வது என்பதற்குரிய வழிகாட்டுதல் நமக்கு கிடைக்கும். அதனால் இந்த ஆட்சிக்கு வந்து விட்டார் என்னமோ செஞ்சிருவாங்கன்னு பயப்படலாம் முடியாது. அரசியல் சாசனம் இருக்கிறது, அதை தாண்டிலாம் ஒன்றும் செய்ய முடியாது. அதிகம் உங்களுக்கு என்ன செய்ய முடியும் என்று கேட்டால், இந்த இடஒதுக்கீடு மாதிரி சிலது கொடுத்துருக்காங்கல்ல, அது இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்போ அதனால் என்ன இடஒதுக்கீடு இல்லைன்னு சொன்னால் செத்து போயிடுவோமா, அதுக்கு ஒழுங்கான ஆட்சியில் கிடைக்கும். அவங்க செய்ய முடிந்ததாக இருந்தால் இந்த மத அடிப்படையில் இடஒதுக்கீடு கிடையாது, எல்லாத்தையும் நான் தான் வச்சுக்கிறேன்னு சொல்ல, அது ஒன்றும் செய்ய முடியும். பொது சிவில் சட்டம் கொண்டு வருவோம்னு கொண்டு வர முடியும். பொது சிவில் சட்டம்னு அர்த்தம் உங்கள் கல்யாணம் காட்சி மற்ற விஷயத்துக்கெல்லாம் தனியாக நம்ம செய்கிறோம்ல, அப்படிலாம் கிடையாது. பொது சட்டத்தெலாம் கொண்டு வரணும்னு கொண்டு வருவாங்க, அது நம்மளை பாதிக்காது. ஏன், சிவில் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் தான் அரசாங்கம் தலையிட முடியும். இந்த தலாக்கு விஷயமாக இருந்தாலும் சரி, ஜீவனாம்ச விஷயமாக இருந்தாலும் சரி, நம்மளில் உள்ளவும் போய் இப்போ போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் தான் அரசாங்கம் தலையிட முடியும். அவன் என்ன சட்டம் போட்டு வச்சுருந்தாலும் சரி, நம்ம அவன்கிட்ட கொண்டு போகவே இல்லைன்னு வைங்க, அந்தளவுக்கு தெளிவாக இருந்தோன்னு வைங்க, நம்ம அளவுக்கு நம்ம முறைப்படி செஞ்சுக்கிட்டோன்னு வைங்க, அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது. இப்படியான ஒன்றை இதுகளை தவிர மற்ற எந்த விஷயத்துலையும் உங்களை ஒன்று வியாபாரம் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுவானா, உங்கள் தொழிலை தடுத்துருவானா, வாழ்வதை தடுத்துருவானா, அதெல்லாம் தடுக்கவே முடியாது. அதனால் ரொம்ப பயந்தெல்லாம் சாக தேவை கிடையாது. இது எல்லாத்துக்கும் மேலே கவன ஈர்ப்பு வரும். இவர்கள் இந்த மாதிரி கொடுமைப்படுத்துகிற காலங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்லாம் வளருங்க. எவ்வளோ ஏன் இப்படி பண்ணுறாங்க, சின்ன சமுதாயமாக இருக்கிறாங்க, இவங்க தான் மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க, இவங்களுக்கு வந்து சின்ன சமுதாயத்தை பயப்படுறாங்க, அவங்களே நசுக்கிறாங்க என்று சொல்லி அவங்களில் உள்ளவங்களும் என்ன செய்வாங்க, சிந்திப்பார்கள். அப்போ இஸ்லாத்தை பற்றி படிப்பார்கள், இஸ்லாத்தை தேடுவார்கள், தேடி என்ன செய்வாங்கன்னா இஸ்லாத்தை நோக்கி வர ஆரம்பித்து விடுவார்கள்.
உலக வர்த்தக மையத்தில் போன்ற விமானத்தை மோதுனாங்கல்ல, அது சிலாத்துக்கு சம்மந்தம் இல்லை, ஒரு கிறுக்கு பையன் செஞ்ச வேலை. ஆனால் உலக வர்த்தக அமெரிக்காவில் அந்த டவரில் கொண்டே விமானத்தை மோதி செஞ்சால் பாருங்கள், அதுக்கு பிறகு இஸ்லாம்டா என்னென்னு படிக்க ஆரம்பிச்சேன். நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வந்தான், அந்த செயலை வெறுத்தாங்க. ஆனால் என்னடா இஸ்லாம்டா, என்னடா ஜிஹாத், என்னடா குரான்டா, என்னடா என்ன, ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அவன் குரான் பக்கம் வரக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டு அதிகம் அதிகமான மக்கள் இஸ்லாத்தின்பால் ஈர்க்கப்பட்டார்கள். அப்போ ஈர்க்கப்படுவதாக இருந்தால் நம்மளை வந்து கவனிக்கப்பட வேண்டும், நம்ம இஸ்லாம் கவனிக்கப்பட வேண்டும், நாம் கவனிக்கப்பட வேண்டும். எப்போ கவனிக்கப்படுவோம்? இவங்க கொடுமைப்படுத்தினா தான் கவனிக்கப்படுவோம். படுத்து பார்ப்போம், என்ன வேணாலும் செய்ய, நாங்கள் அல்ல அப்படி தானே சொன்னால், அவங்கள நபுழு வண்ணக்கும் உங்களை நம்ம சோதிப்போம், விஷயம் மினல் ஹவுஃபி பயத்தை கொடுத்து சோதிப்போம், ஓ நக்சி மினல் அம்பால் பொருளாதாரத்தை குறைச்சி சோதிப்போம், செல்வம் திடீர்னு போயிடறேன், ஓ லம்புசி உயிர்களை குறைத்து சோதிப்போம், ஓ பஷரி சாபிரின் பொறுமையாக இருப்பவர்களுக்கு நபியே நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள், அல்லது இனி இதை அசாபத்தும் முசீபத்தும் காலு இன்னால் இல்லாகி இன்னா இலகி ராஜி ஊன், எந்த துன்பம் வந்தாலும் சரி நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள், அல்லாஹ்விடத்தில் செல்லக்கூடியவர்கள் என்று சொல்லி யார் பொறுமையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள் உண்டு என்று அல்லாஹ் கேரண்டி தருகிறான். அதனால் அந்த துன்பங்கள் வரும் பொழுது சகித்து கொண்டு உறுதியாக நிற்கணுமே தவிர, வந்துவிட்டான என்னாகுமோ தெரியலையே, நீங்கள் சந்திக்கிற இதை விட பல மடங்கு கொடியவர்கள் தான் இஸ்லாம் சந்திச்சிருக்கிறது. இப்போ நம்ம சந்திக்கிறோமே இந்த ஆட்சியாளர்கள், இந்த கூடியவர்களை எல்லாம் விட கடும் போக்கானவர்களையெல்லாம் நம்ம இஸ்லாம் வந்துருக்கு, நம்ம முன்னோர்கள் சந்தித்தான் வந்திருக்கிறார்கள். அதனால் இந்த ஆட்சி வந்து விட்டதை ஜெயிச்சுட்டானே, அடுத்து என்ன ஆகுமோ ஏதாகுமோ, நம்ம அப்படிலாம் ஒன்றும் ஆகாது. உங்களை நாட்டை விட்டு வரட்ட முடியாது வழங்குதா, உங்களுடைய வழிபாட்டு உரிமை பள்ளியாசம் கட்டக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? சில சில்லரை இடைஞ்சல் பண்ணுவாங்க, மற்றவனுக்கு உள்ளதை விட உங்களுக்கு கெடுபிடி கொஞ்சம் ஜாஸ்தியாக பண்ணுவாங்க, அந்த பேப்பரை கொண்டு வா, இந்த பேப்பரை கொண்டு வா, இதுதான் பண்ண முடியுமே தவிர, நம்முடைய எந்த ஒரு அடிப்படையும் எவன் ஆட்சிக்கு வந்தாலும் தடுத்தர முடியாது, பயப்பட தேவையில்லை. அப்படியே கொடுமைப்படுத்துவானே என்று சொன்னால் அது நம்ம வளர்ச்சி, இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கு உதவும், நமக்கு ஒரு உறுதிப்பாடு கிடைக்கும் என்று எடுத்துக்கொண்டு இதை கடந்து போய்விட வேண்டும். இந்த நேற்று ரிசல்ட் அறிவித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு 20 பேர் எனக்கு நேற்று தொலைபேசியில் பேசினார்கள், ஒரு ஆள் கூட தேர்தலை பற்றி பேசலை, ரிசல்ட் வந்து கொண்டிருக்கிறது, தெளிவாக இருக்கிறாங்க மக்களை பொறுத்த வரைக்கும், போங்கடா நீ வந்து ஏன் வந்த எங்களுக்கு என்ன, நீ வந்து என்ன செஞ்சிட போகிற, அப்படி தான் எடுத்துக்கொண்டமே தவிர வந்துட்டாங்க இல்லாமல் வந்துட முதல்ல அப்படி பதறுவாங்க. இப்போ நம்ம முஸ்லீம்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க, அந்த வந்துட்டு டிவியை கூட நிறைய பேர் பார்க்கல, தொலைஞ்சி இதை போய் பார்த்துட்டு இருக்கணும். அதனால் வந்து எவன் வந்தாலும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது, நம்ம சிறுபான்மை, நம்ம ஆட்சியை உண்டாகக்கூடிய நிலையிலாக இருக்கிறோம், அவன் மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க, மெஜாரிட்டி மக்கள் எப்படி சாயிறாங்களோ அது மாதிரி மாறி கொண்டு தான் இருக்கும். அந்த நேரத்தில் வந்து நம்ம என்ன செய்யணும், சரி இப்படி தான் நடக்குமா, நடந்துட்டு போகுது, எங்களுக்கு அல்லாஹ் இருக்கிறான், நாங்கள் எங்கள் கொள்கையில் உறுதியாக இருப்போம், உன்னால் அசைக்க முடியாது, இந்த நம்பிக்கை அதிகமாக இருந்தால் அவர் தொட்டு கூட பார்க்க முடியாது. நீங்கள் எப்போ தளர்ந்துட்டீங்களோ, எப்போ சோர்ந்துட்டீங்களோ, எப்போ பயந்துட்டீங்களோ அப்போ தான் பிரச்சனை வரும். அதனால் நான் எங்களுடைய கொள்கையை உயிரே போனால் விட மாட்டோம் இருந்து பார்த்தால் அல்லாஹ்வுடைய உதவி நிச்சயமாக இருக்கிறது. இந்த வெற்றியை வைத்து நம்ம என்ன செய்யக்கூடாது, கோழையாகி விடக்கூடாது என்பதை இதை தெரிவித்துக்கொண்டு முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.